வணக்கம். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி பார்ப்போம். குருபரலால் தினம் ஒரு பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவுகளை பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்புங்கள். கோவை நகரில் எங்கு இருந்து பார்த்தாலும் நம் கண்களுக்கு அற்புத காட்சி தருவது இயற்கை எழில் பொங்கும் மேற்கு தொடர்ச்சி மலைதான். அந்த மலைகளுக்கு இடையில் கம்பீரமாக தோற்றத்துடன் மருதமலை முருகனின் திருக்கோவில் அமைந்துள்ளது. தமிழ் மரபுகளில் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம் என்றும் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த இரு நில அழகுகளையும் தனதாக்கிக் கொண்டது போன்ற அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் முருகன் பிரகாசத்துடன் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தரைமட்டத்தில் இருந்து 500 அடி உயரத்திலும் கோவையில் இருந்து வடமேற்கு திசையில் 15 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ளது. பார்ப்பவர்கள் மனம் மகிழ எழில் கொஞ்சும் இயற்கையான சூழலில் அமைந்திருக்கும் மருதமலை, அதன் 3 புறங்களிலும் மலை அரண்களாக சூழப்பட்டு உள்ளது. கோவிலுக்கு பின்புறம் அமைந்துள்ள மலைகளின் இயற்கை அமைப்போடு சேர்த்து பார்க்கும்போது மயில் தோகை விரித்தாடுவது போல் காட்சியளிக்கிறது. இதனால் முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன் தெரிகிறது. மருத மரங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மலை மருதமலை என அழைக்கப்படுகிறது. மேலும் மருதமாள் வரை, மருதவரை, மருத வெட்பு, மருதக்குன்று, மருதலோங்கள், மருதாச்சலம், வேல்வரை என்றெல்லாம் பேரூர் புராணத்தில் கூறப்படுகிறது. மலை அடிவாரம் வரை தமிழக அரசு பேருந்துகள் கோவையில் இருந்து செல்கின்றன. மலையின் மீது படியேறி கோவிலுக்கு நடந்து செல்லலாம், அல்லது கோவில் நிர்வாகத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மினி பஸ்களில் மலைப்பாதையில் செல்லலாம். தனியார் 2 சக்கர வாகனங்களும் கார்களும் கட்டணம் செலுத்தி மலைப்பாதை மூலம் மேலே கோவிலுக்கு செல்லலாம். மருதமலையின் அடிவாரத்திலிருந்து நடைப்பயணமாக மலையேறி செல்லும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது. இச்சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடைபெறுகிறது. முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை, சஷ்டி, விசாகம் மற்றும் அமாவாசை நாட்களில் இவருக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. எனவே இவரை தம்பிக்கு உகந்த விநாயகர் என்றும் அழைக்கிறார்கள். மருதமலை சுப்பிரமணியரை தரிசிக்க செல்பவர்கள் இவரை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். இந்த விநாயகரை வணங்கி சென்றால் சரியாக 18 படிகளை கொண்ட 18ஆம் படி உள்ளது. சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை வழிபட இயலாத பக்தர்கள் இந்த 18ஆம் படிக்கு வந்து வழிபட்டு செல்வார்கள். விநாயகரை வணங்கி சற்று மேலே பல இலைப்பாறும் மண்டபங்களை கடந்து நடந்தால் இடும்பன் சன்னதி வரும். இந்த தலத்தில் அமைந்துள்ள இடும்பன் கோவிலில் இடும்பனின் உருவம் உருண்டை வடிவமாக பெரிய பாறையில் உள்ளது. காவடியை சுமந்து கொண்டு இருக்கும் தோற்றத்தில் பொறிக்கப்பட்டு உள்ளது. இடும்பனை வணங்கினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதால் பக்தர்கள் இடும்பனை வணங்கி செல்வார்கள். இடும்பனை வணங்கி சற்று மேலே சென்றால் குதிரை குழம்பு என்ற சுவடு உள்ளது. இதற்காக எழில்மிகு மண்டபம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. முருகப்பெருமான் சூரர்களை வெற்றி கொள்ள புறப்படும் போது அல்லது வெற்றியுடன் திரும்பி வரும்போது குதிரை குழம்புகள் படிந்த இடம் என்று கூறப்படுகிறது. உண்டியல் பொருட்களை திருடர்கள் திருடிச் செல்ல அவர்களை முருகப்பெருமான் தேடிச் சென்றபோது ஏற்பட்ட குதிரை குழம்பாகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது. அங்கிருந்து கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டுகள் அன்னதான கூடத்தின் வழியாக செல்கிறது. இக்கோவிலில் தினமும் மதியம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. முடிக்காணிக்கை செலுத்தி நேர்த்திக்கடன் செய்யும் இடமும் உள்ளது. மருதமலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல் நிறைவேறிய பிறகு குடும்பத்துடன் வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வருகிறார்கள். அங்கிருந்து பார்த்தால் அப்பன் மருதமலை ஆண்டவனின் திருக்கோவில் 7 நிலை கோபுரம் அற்புதமாக காட்சி தரும். திருத்தல சுவரில் ஓம் முருகா கருணை கடலே கந்தா போற்றி என்ற வாசகத்துடன் வண்ண விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது.
ராஜகோபுரத்திற்கு எதிராக மலைமேல் வரும் வாகனங்கள் நிறுத்தும் இடம் மிக விலாசமாக உள்ளது. ராஜகோபுரம் வழியாக சென்றால் சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு எதிராக செல்லும். ஆனால் ஆதி மூலஸ்தானத்திற்கு நேர் எதிராக உள்ள இப்பாதை வழியாக செல்பவர்கள் முதலில் மருதமலை கோவிலின் ஆதி மூலஸ்தானத்தை அடைவர். புராதனமான சிவன் கோவில்களில் சிவன் சுயம்பு லிங்கமாக இருப்பார். ஆனால் இத்தலத்தில் முருகன் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். இங்கு வள்ளியின் சுயம்பு உருவம் தெய்வானையை விட சற்று உயரமாக காணப்படுகிறது. இந்த சுயம்பு முருகனே இத்தலத்தின் ஆதி மூர்த்தியாவார். இவரது சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடைபெறுகிறது. கிருத்திகையில் இவருக்கு அதிக அளவில் பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். ஆதி மூலஸ்தான கருவறை விமானமும் முற்புறம் தைப்பூச கல்யாண உற்சவ மண்டபமும் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. ஆதி மூலஸ்தானத்தின் முன் மண்டபத்திற்கும் சுப்பிரமணிய சுவாமி சந்நிதி மண்டபத்திற்கும் இடையே பஞ்சவிருட்ச விநாயகர் சந்நிதி உள்ளது. பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு, அத்தி, வேம்பு, வன்னி, கோரக்கட்டை என ஐந்து மரங்களுக்கடியில் ஐந்து முகங்களுடன் அமைந்துள்ளார். நடைப்பயணமாக மலையேறி வருவோர் இந்த விநாயகரை தாண்டிதான் சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு செல்ல வேண்டும். சுப்பிரமணிய சுவாமி சன்னதிக்கு நேராக புதிதாக ஏழு நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் ஏழு நிலை கோபுரம், தங்க முலாம் பூசிய ஏழு கலசங்கள், மேல் மண்டபம், ராஜகோபுரத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் மற்றும் ராஜகோபுரத்திலிருந்து மேல் மண்டபத்திற்கு செல்லும் படிக்கட்டுகள் புதிதாய் இந்து சமய அறநிலைத்துறையால் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் நுழைவாயிலை தாண்டினால் கல்லால் ஆன கொடிமரத்திற்கு முன் வலம்புரி விநாயகர், அவர் முன் வைக்கப்பட்டுள்ள பெரிய மயில்முக குத்துவிளக்கு, அடுத்து உலோக கொடிமரம், மயில் வாகனம், முன் மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் சன்னதி, அர்த்த மண்டபத்தின் கருவறையின் நுழைவாயிலில் இருபுறத்திலும் விநாயகரும் வீரபத்திரரும், கருவறையில் தண்டத்துடன் காட்சி தரும் தண்டாயுதவாணி என இக்கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலை அடைந்து முருகன் முன் நிற்கும் போது நாம் அடையும் மகிழ்ச்சி, பூரிப்பு ஆகியவற்றை சொல்ல இயலாது. அழகு என்றால் முருகன் என்பது போல் இந்த அழகிய சுப்பிரமணிய சுவாமியை காண கண்கோடி வேண்டும். சிவன் அம்பாளுக்கு நடுவில் முருகன் இருக்கும் அமைப்பை சோமாஸ்கந்த அமைப்பு என்பார்கள். இங்கும் சிவன் அம்பாளுக்கு நடுவில்தான் முருகப்பெருமான் காட்சி தருகிறார். முருகத்தலம் என்றாலும் சுவாமிக்கு வலப்புறம் பட்டீஸ்வரர் சன்னதியும் இடப்புறத்தில் மரகதாம்பிகை சன்னதியும் உள்ளன. மருத மரங்கள் நிறைந்தும் நோய் தீர்க்கும் மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய மூலிகைகளை கொண்டதுமான மலையில் குடிகொண்டவர் என்பதால் இங்கு முருகன் மருதாச்சலமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். மருத மரமே இத்தலத்தின் விருட்சம். தீர்த்தத்தின் பெயர் மருது சுனை. இந்த தீர்த்தம் பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருத மரத்தடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. காமதேனு என்னும் தெய்வீக பசு இம்மலையில் பசி நீங்க மேய்ந்து மருத மரத்தின் கீழ் இருந்த நன்னீரை பருகியதாக பேரு புராணத்தில் கச்சியப்ப முனிவர் கூறியுள்ளார். மிக பழமையான காலத்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். பின்னர் நாகரீக வளர்ச்சியில் காடு கெடுத்து நாடாக்கப்பட்ட பின்பு தெய்வங்களுக்கு பெருங்கோயில்கள் அமைக்கப்பட்டன. இவ்வாறு கோவில்கள் அமைக்கப்பட்ட போதிலும் ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் தல விருட்சம், அதாவது தலமரம் என்ற பெயரில் வளர்த்து வருகின்றனர். இவ்வகையில் மருத மரமானது இந்த ஸ்தலம் விருட்சமாக இருந்து வருகிறது. இம்மலையை மருந்து மலை என்று சொல்லும் வகையில் மக்களின் உடற்பிணியும் மனப்பிணையும் நீங்கும் மூலிகைகளும் மரங்களும் உள்ளன. அருமையான காற்றும் அமைதியான சூழலும் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றன. தவம் செய்வோர் அருளாளர்கள் இறப்பில்லா பெருவாழ்வு அடைய காயகல்பம் தேடி இம்மலையில் வந்து தங்குகிறார்கள். திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படிக்கட்டில் இருந்து கீழே சென்றால் பாம்பாட்டி சித்தர் கோவில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை பாம்பாட்டி சித்தரின் குகை என்று கூறப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி முன்புறமுள்ள
தியான மண்டபத்தில் இங்கு வருகை தருவோர் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்து வழிபடுகிறார்கள். தண்டாயுதபாணி கோவில் தலவிருட்சம் இக்கோவிலுக்கு முன்னால் உள்ளது. இக்கோவிலுக்கு இறங்கி வரும் பாதையில் சப்த கன்னியாருக்கு சிறு சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அற்புதமான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை அனைவரும் தரிசித்து இந்த அற்புதமான கிருத்திகை நாளில் அருள் பெற வேண்டுகிறோம். கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, மருதமலை ஆண்டவனுக்கு அரோகரா.